Praise the Lord. பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே நடபடியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் நான்காவது வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தான பெறுவீர்கள் என்று சொல்லிவிட்டு போனார். அது அவர் உள்ளத்திலே சோத்திரம் விழுந்து அது கருவாக ஆனது என்று பார்க்கிற போது, அதே நடபடியின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை கூர்மையாய் கவனிக்கிற போது அதில் என்ன சொல்கிறார் பாருங்கள், பரிசுத்த ஆவினால் நீங்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்கிறபடியால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் எழுதில் கீழ்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அப்போ நான்காவது வசனத்திலே பரிசுத்த ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று சொன்ன அந்த இயேசு ஐந்தாவது வசனத்தில் இயேசு விட்டு போகக்கூடாது, அது பிதாவுடைய வாக்குத்தத்தம். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறுவது சோத்திரம், பிதாவின் வாக்குத்தத்தம் என்று ஆண்டவர் இன்னும் சற்று கருத்தாக கவனமாக போதிக்கிறார். ஆகவே கவனிங்கள், வாக்குத்தத்தம் என்றால் சோத்திரம் என்ன எப்படி என்பதை உணர்ந்திருக்கிறோம். தேவன் வாக்குத்தத்தத்தின் தேவனாக இருக்கிறார். அதிலே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அதேபோல நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து உணர்ந்திருக்கிறோம். இப்போ இங்கே கவனிங்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது பிதாவின் வாக்குத்தத்தம். அதற்கு என்ன ஒரு நிபந்தனை விதிக்கிறார், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், காத்து இருக்க வேண்டும் என்று கர்த்தர் தெளிவாக சொன்னதின் நிமித்தமாக அவர் பரமேறுகிறார், பரமேறி விடுகிறார். ஸ்தோத்திரம். எப்பொழுது ஸ்தோத்திரம், பதினாறாவது வசனத்தை பாருங்கள், கலிலேயராகிற மனுஷரே நீங்கள் ஏன் வனத்தை அண்ணாந்து பார்க்கணும், உங்களிடந்து வனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண் வனத்துக்கு எழுந்து போனால் அப்படியே மறுபடியும். அப்போ ஸ்தோத்திரம் அங்கே வானத்துக்கு எழுந்தள்ளி போகிறார். வானத்துக்கு எழுந்தள்ளி போகிறதே சோத்திரம் நாற்பதாவது நாள் எழுந்தள்ளி போகிறார். அப்பொழுதுதான் சொல்லுகிறார், அந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து விசேஷமாய் 120 பேர் அங்கே குழுமை கூடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெளிவாக சொல்லுகிறார், பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னது நிமித்தமாக அந்த பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை கேள்விப்பட்டார். 120 விசேஷமாக பிரத்யேகமாக காத்திருக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அதை 14வது வசனத்தை கவனிப்போம், ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்து இருந்தார்கள். ஆனால் இதற்கு முன்பதாகவே இந்த பரிசுத்தாவியை பெறுவீர்கள், பரிசுத்தாவுடைய அது பிதாவுடைய வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, 8வது வசனத்தை அதை குறித்து இன்னும் தெளிவுபடுத்தி என்ன சொல்லுகிறார், பரிசுத்தங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். இப்போ பரிசுத்த ஆவியன் ஒருவர் பெற்றுக்கொள்கிறார், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார் என்றால் அவர் தம்முடைய ஆவியிலே பலன் அடைகிறார். பலன் அடைகிறதன் மூலமாக இயேசு கிறிஸ்துக்கு அவர் ஒரு சாட்சியாக நிலைநிறுத்தப்படுகிறார். ஏதோ ஒரு மனிதன் தம்முடைய ஞானத்தாலோ அறிவாலோ புத்தி கூர்மையாலோ சாட்சியாக இருப்பதல்ல, இயேசுக்கு சாட்சியாக இருப்பதென்றால் பரிசுத்தாண்டிய பலன் ஒரு மனிதனுக்குள் நீடித்து தரித்திருக்கும் போதுதான் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு ஒருவரால் சாட்சியாக இருக்க முடியும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவி ஞானஸ்தானம், பரிசுத்தாவி பிதாவின் வாக்குத்தத்தம், பரிசுத்தாவி வருகிற போது ஒரு மனிதன் ஆன்மாவில் பலன் அடைகிறான். இந்த மூன்று காரியங்களை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளும். அதாவது பரிசுத்த ஆவி என்பது பரிசுத்தாவி என்பது ஞானஸ்தானம், பரிசுத்தம் என்பது பிதாவின் வாக்குத்தத்தம், பரிசுத்தாவி நம்மிடத்தில் வருகிற போது நம்ம பலனடைந்து சாட்சியாக இருப்போம். அப்போ இந்த மூன்று வசனத்தின் கருத்துகளும் அந்த விசுவாச மக்களுடைய மனதுக்குள்
ஆழமாய் பதிந்தபடியினார். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி என்பது ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவி என்பது பிதாவின் வாக்கு தத்துவம், பரிசுத்த ஆவி என்பது நான் பெலன் அடைகிற ஒன்று என்று இவைகளெல்லாம் அவருடைய உள்ளங்களில் தங்கி தரித்து கருத்தரித்ததினாலே இவைகளை மையமாக வைத்து பரிசுத்தனுடைய ஞானஸ்தானத்தை அக்குத்தத்தை வெளிநடுவதை மையமாக வைத்து சோத்திரம் ஜபத்திலும் உருமணப்பட்டு ஜபத்திலும் தரித்து இருந்தார்கள். பாருங்க, உருமணப்படுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், வேண்டுதல் செய்கிறார்கள். இந்த விதமாக அவர்கள் தங்களை அந்த பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு ஏற்றவாறு தங்களை தயார் பண்ணி கொண்டார்கள், தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள், தங்களை தகுதிப்படுத்தி கொண்டார்கள். ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் பிதாவின் வாக்குத்தத்தம், பரிசுத்தாவின் பலனடைவோம். இதை மூன்று கருத்துகள் அங்கே உள்ளத்தில் ஆழமாய் பதிந்து கருத்தரித்து சோதனை இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? காத்திருக்கிறார்கள். காத்திருப்பு என்ன பண்ணார்களாம்? உருமணப்படுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், வேண்டுதல் செய்கிறார்கள். ஸ்தோத்திரம். இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது, ஏன் இப்படி செய்தார்கள் என்று. ஸ்தோத்திரம். ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் அதே போலத்தான் பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியான் என்பது ஒரு பிதாவுடைய வாக்கு தத்துவம், பரிசுத்த ஆவியன் என்பது ஒரு ஆத்ம பலன் அடைவது என்கின்ற போது அதை பெறுவதற்கு பெறக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் அது தேவ திட்டம் தீர்மானம், அந்த தேவ திட்டம் தீர்மானம் நிறைவேறுக்கு நான் என்னை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இந்த ஆதி திருச்சபையினர் ஜெபித்தார்கள், வேண்டுதல் செஞ்சார்கள், அதிலே தரித்திருந்தார்களாம். மிக முக்கியமாய் கவனிக்க வேண்டியது, அப்ப ஒரு தீர்மானத்தோடு தரித்திருந்திருக்கிறார்கள். எப்படி? கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றுவார், நிறைவேற்றிய தீர்வார், அதற்கு நாங்கள் விருப்பமாய் ஆயத்தமாய் காத்து இருக்கத்தான் வேண்டும் என்பதிலே உண்மையுள்ளவர்களாய் உறுதியுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்குள்ளும் இப்படி பரிசுத்த ஆவியன் என்பது ஒரு ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியன் என்பது பிதாவின் வாக்குத்தத்தம், பரிசுத்த ஆவியன் வருகிறவன் பேலண்டைவேன் சோத்தம் என்ற கருத்து கருத்தரிக்கப்பட்டு ஜெபத்திலும் வேண்டதிலும் உறுதியாய் தரித்திருக்க பழக வேண்டும். இதுதான் முன்னோட்டமானது. சோத்தம் ஏதோ ட்ரம் அடிச்சு கொட்டு போட்டு தத்தன்று கத்தி குத்தி இப்படி மனுஷக பிரயாசத்தினால் உணர்ச்சி வசத்தினால் அபிஷேகம் பெற்றுக் கொள்வது அல்ல. இது தேவனுடைய அனந்த ஞான திட்டம் தீர்மானம். அவைகள் நிறைவேறுக்கு நாம் நம்மை எப்படி தயார் பண்ணி கொள்ள வேண்டும் என்பதிலே அப்ப இவர்கள் இந்த தேவனுடைய கருத்துகள் சகலமும் அதை உள்ளத்திலே விழுந்து சோத்து நிலை நின்று இந்த கருத்துக்கள்லாம் அவருடைய உள்ளத்திலே கருத்தரித்து அதற்காக வேண்டிக் கொள்ளுகிறார்கள், ஜெபத்தில் தரித்திருக்கிறார்கள், உருமணப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஜனங்கள் எப்படி தங்களை தேவ தீர்மானத்துக்கு ஒப்பு கொடுத்து தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார்களோ அதே போல இந்த நாட்களிலும் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஆயத்தப்படுத்திக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. இதை கேட்டவர்கள் இந்த அனுபவத்தை கை கொள்ளுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்ன பிரியமானவர்களே, தேவ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தாமே தங்களை